வணக்கம். நான் உங்கள் அன்பு மகள் கிரிச்சா. இன்றைக்கி வந்து நம்ம ட்ராப் பீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ராப் மாதிரி ஷேப் இருக்கும், அதான் ட்ராப் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சைஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து இந்த டல் கோல்ட்லேயும் இருக்குது. இது வந்து பஞ்சாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, பஞ்ச் ஆஃப் பீட்ஸில் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸும் இருக்குது. இது வந்து பேர்ல் கலரு, ஒயிட் கலரில் இருக்கும். இது இல்லாமல் வந்து பிங்க்கு, க்ரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. கிறிஸ்டல் மாடலும் இருக்குது. நமக்கு எந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஊசி பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே மணி ஊசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே ஊசி தான். 24 நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. சேம் கலர், நீங்கள் என்ன கலர் வந்து துணி எடுத்துருக்கீங்களோ அந்த கலரில் தான் வந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கணும், சூவிங் த்ரெட் எடுக்கணும். ஆனால் நான் இப்போ வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே போடும் போது அந்த அளவுக்கு தெரியல பிரைட்டாக. ஸோ அதனால் நான் வந்து ஆப்போசிட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ப்ளவுஸில் போட போகிறீங்களோ, எந்த கிளாத்தில் போட போகிறீங்களோ அந்த கலரே எடுத்துக்கோங்க. ஒர்க் வந்து என்ன அப்படின்னா ட்ராப் பீட். இது வந்து லைனாகவும் இப்படி போடலாம், அதுக்கப்புறம் கிராஸ்லேயும் இப்படி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனில் போட்டுக்கலாம். லைனில் போடுறதுக்கு இங்கே ஒரு சின்னதாக செயின்னு போட்டுட்டு ஒரு லாக் செயின். லாக் செயின்ங்கிறது வந்து குட்டியாக நம்ம செயின் போடுறது தான் லாக் செயின் சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை பெருசாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பீட்ஸ் இருக்கு இல்லையா, பீட்ஸ் வந்து எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செயின்னு, அதுக்கப்புறமா ஒரு லாக் செயின். லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது பக்கத்தில் ஒரு சின்னதாக செயின் போட்டுட்டு அகைன் மறுபடியும் ஆப்போசிட்டில் ஒரு செயின்னு, ஒரு குட்டி லாக் செயின்னு, இதை பெருசாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பீட்ஸை லோட் பண்ணி எழுத்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஷேப் டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின்னு, அதுக்கப்புறமா ஒரு லாக் செயின். அகைன் அடுத்தது வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்னதாக ஒரு செயின் போடணும். இப்போ இது வந்து இப்படி ப்ளைனாகவே போட்டுட்டு போகலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு பீட்ஸ் வச்ச மாதிரி நம்ம போடலாம். ஃபஸ்ட் இங்கே ஒரு செயின்னு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாக் செயின்னு, லாக் செயின்னு, இந்த ட்ராப் ஷேப்க்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு கோர்த்துட்டு இதே மாதிரி நம்ம லைனாக போட்டுகிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல். இந்த மாடல் வந்து நான் சொல்கிறது தான் போடணும் அப்படின்னு இல்லை, க்ரியேட்டிவாக நீங்களே வந்து நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் யோசிக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சு இதோட இதை சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும், இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களாக யோசிக்கும் போது உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து வரும். இப்படி கீழே இருக்குன்னா இதை வந்து இப்படி எடுத்து விட்டுருவோம். இது கொஞ்சம் பெரிய பீட்ஸாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுகிட்டே போகலாம். இந்த மாதிரி ப்ளைனாக வேணுன்னா ப்ளைனாக போட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி 2 மணி வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த பீட்ஸுக்கு மட்டும் எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு அங்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டு கீழே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பீட்ஸில் வந்து என்னென்னா, நம்ம இந்த மாதிரி போடுறதால அந்த நூல் ஆகட்டும் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பேக் சைட் போயிடும். நம்மளுக்கு அவுட் சைடில் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி மணி, அதுக்கப்புறம் பெரிய ட்ராப் பீட் மட்டும் மேலே தெரியுது, நூல் வந்து தெரியாது, அடியில் போயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம இதை போடுறது. ஒவ்வொரு மெட்டீரியலுமே, ஒவ்வொரு பீட்ஸு இல்லைன்னா வேறு ஏதாவது சமிக்கி எதாக இருக்கட்டும், அதுக்குன்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ வந்து இதை நான் என்ன போட்டுட்டேன், இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் எது வேணால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை புதுசாக வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணுறதாலும் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு மாடல் வந்து கிராஸில் போடுறது பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான், ஒரு லாங்காக செயின், நம்ம பீட்ஸ் எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு வந்து லாங்காக ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பீட்ஸை வந்து நம்ம அதில் போட்டுட்டு லோட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு செயின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு லாக்கு, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான், ஆனால் இது வந்து என்ன பண்ணுறோம்னா கிராஸில் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த கிராஸில் கொடுக்கறது வந்து நான் இப்போ ஒரு புட்டா ஷேப் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நெக்கில் வந்து நம்ம லைனாக கொடுக்கணும்னா அந்த கிராஸில் அப்படியே லைனாக போட்டுக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு புட்டா மாதிரி ஒரு 4-5 மட்டும் நான் கொடுத்து நான் இதை வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் நூல் யூஸ் பண்ணுறதால தான் உங்களுக்கு அந்த நூல் அங்கங்கே லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதே நான் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பீட்ஸ் மட்டும்தான் நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எந்த இடத்துல நான் ஸ்டிச் போடுறேங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் கிளாத்தில் வந்து நீங்கள் போட போகிறீங்களோ அந்த கலர் நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கிராஸில் வந்து ரெண்டு போட்டாச்சு. சேம் அதே மாதிரி ஒரு லாங்காக செயின்னு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக். இது நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். அதே மாதிரி நீடில் வந்து சிலர் துலிப் நீடில் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. அயன் நீடிலில் வந்து சைஸ் கிடையாது, மணிக்குன்னு ஒரு ஊசி, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டுக்குன்னு ஒரு ஊசி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஊசி மட்டும்தான் இருக்கும். நம்ம துலிப் ஊசியில் தான் வந்து சைஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து சைஸ் இருக்காது, பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப மெலிசாக இருக்கும். அது வந்து மணிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கள். இதே மாதிரியே ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.